ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திங்கட்கிழமை நைட்டிலேருந்து செவ்வாய்க்கிழமை வந்து காலையில் வரைக்கும் உள்ள வேலைகள் எனக்கு வந்து எப்படி இருக்கும், நான் என்னென்ன வேலைகள் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிச்சனில் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி நீட்டாக வச்சுக்கலாங்கிற சின்ன சின்ன டிப்ஸை வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது திங்கட்கிழமை அன்றைக்கி நைட் வந்து வீடியோ எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணினேன். தேவி சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் எனக்கு கேட்டிருந்தாங்க, உங்களோட டைம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, எனக்கு டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வேலையும் சரி வந்து வீட்டு வேலையும் சரி பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக எப்போதுமே வந்து முடித்த மாதிரி இருக்கணும், எப்போதுமே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பேன் நான். இப்போ நான் கிச்சனில் வந்து நான் சமைக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண உள்ளே வந்துட்டேன்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த சமையல் வேலை மற்ற வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் வருவேன் நான். அந்த சமைக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் இருக்குங்க நமக்கு. இப்போ நம்ம வந்து எதனாவது எடுத்த பொருளை வந்து அந்த சமைக்கும் போது அப்படியே அப்படி அப்படியே வச்சுருவோம், கவுண்டர் டாப்பில் கண்ணாப்பிடான்னு கிடக்கும், அதை தொடச்சிட்டு அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது, சிங்கிளில் பாத்திரம் சேர்ந்ததுன்னா விளக்கிட்டு இருப்பேன், எதாவது வந்து பாக்ஸில் காலி அடிச்சுன்னா அதையும் கொட்டி வச்சுட்டுருப்பேன். இந்தமாரி சின்ன சின்ன வேலைகள் வந்து கிச்சனில் நிறையாவே நம்மளுக்கு இருக்கும். இது அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம் நம்ம நிறைய விட்டு வச்சுருப்போம். அதை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்தமாரி கிச்சனில் சமைக்கிற அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகளை வந்து நான் முடிச்சுட்டே இருக்கிறனால எனக்கு வந்து பெருசாக வேலைகள் இருக்காது, எனக்கு வந்து ஃப்ரீ டைம் வந்து நிறையவே இருக்கும். ரெகுலராக பார்த்திங்கன்னா காலையிலையும் சரி நைட்லேயும் சரி எனக்கு கிச்சன் வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சபடியே இருக்கணுங்க. இடைப்பட்ட நேரத்தில் தான் நான் கொஞ்சம் அப்படியே போட்டு வச்சுருவேன். காலையில் சமையல் முடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் எனக்கு கிச்சனை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி தள்ளிட்டு மாப் போகிறது இருந்தால் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பெட் அடுக்கிறது, மற்ற துணி காய வைக்கிறதுல காய வச்சிருந்த துணி எடுத்து வைக்கிறது நிறைய வேலைகள் இருக்கும், அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் காலையில் 9 to 10 o'clock கரெக்டாக வந்து முடிச்சிருவேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் குளிக்கிறந்தால் குளிப்பேன், இல்லை ஈவினிங் குளிக்கிறந்தாலும் குளிச்சுப்பேன். அந்த மதியம் சாப்பிட்ற டைம் இருக்கும், இடைப்பட்ட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாதனா வந்து கிளாஸ் நடந்ததுன்னா மேக்ஸிமம் மேக்ஸ் கிளாஸ் நடக்கும்போது அவள் கூட நான் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு எதாவது ரைம்ஸ் போட்டு கொடுக்குறது, அவனுக்கு எதனா சொல்லி கொடுக்குறது, இல்லாட்டி அவன் கூட சேர்ந்துட்டு நானும் டிவி பார்க்குறதுன்ட்டு இதைமாரி போய்டும். காலையில் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்காவது ரொம்ப வசதியாக இருந்தால் தான் மட்டும்தான் படுப்பேன், மற்ற நாளெல்லாம் வந்து மேக்ஸிமம் தூங்க மாட்டேன், படுத்தாலுமே எங்கள் வீட்டில் தூங்க விட மாட்டேன். அந்தமாதிரி டைமில் வந்து என்னோடய சமையலுக்கு ஏதாவது ப்ரிப்ரேஷன் பண்ணுறது இல்லாட்டா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் வந்து என்னோடய வீடியோக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. சில வேலைகள் வந்து அப்புறம் செய்யலான்னு சில வேலைகளை வச்சுருப்பேன், அந்தமாரி வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மதிய டைமில் தான் வந்து நான் பண்ணுவேன். மற்றபடி இந்த ரேஷனுக்கு போகிறது, கடைக்கு போகிறது, அந்தமாரி வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மூட போகிறது காலையிலையும் இல்லை மதியமோ அந்தமாரி டைமில் வச்சுப்பேன். அப்புறம் ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் திருப்பி அதே வேலைகள் தாங்க வந்து தொடரும், பாத்திரம் தேய்க்கிறது, டிஃபன் எதனாவது செய்கிறது, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு இப்படியே வந்து போயிடுது. என்னோடய வேலைகள் எல்லாமே வந்து இப்படி தான் சிஸ்டர் இருக்கும், நான் இப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன். இதுக்குன்னு தனியாக வந்து டைம்ஸ் என்னது செட் பண்ணி டைம் டேபிள் போட்டு இப்படி தான் பண்ணுவேன்னு கிடையாது. இப்போ நான் ரெகுலராக என்னோடய விலாகில் காமிக்கிறது இப்படி தான் என்னோடய வேலைகள் வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் முத நாள் நைட்டு வந்து கிச்சன் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் விளக்கி வச்ச பாத்திரத்தை அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் என்ன சமையலோ அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்து கவுண்டர் டாப்பில் எடுத்து வைக்கிறேன். இதை மேக்ஸிமம் எப்போதும் செய்ய மாட்டேன், இது வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இந்த நான் இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன். வேலைக்கு போகிறவங்களாம் நீங்கள் இந்தமாரி வந்து முதல் நாள் நைட்டே வந்து விலைக்கு வச்சுருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு மறுநாள் காலையில் சமையலுக்கு என்ன தேவை அதை எல்லாமே எடுத்து கவுண்டர் டாப் மேலே எடுத்து வச்சுட்டிங்கன்னா காலையில் வந்து உங்களுக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சமையல் வேலையும் வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் மறுநாள் சமையலுக்கு வந்து வந்து காய் மட்டும் முத நாளே கட் பண்ணி வச்சுட்டு தான் இருந்தேன். அப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்தது, தேவி சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க அதுமாரி பண்ணாதீங்கன்ட்டு. இப்போ அந்த வேலையை வந்து நான் வந்து கம்மி பண்ணிட்டேன், அதனால் ஒரு 10 minutes ஏஞ்சினா வந்து காய் கட் பண்ணிக்கிட்டே வந்து சமையல் வந்து ஈஸியாக பண்ணிடுறேன். இட்லி மாவு வந்து காலியாகிடுச்சிங்க, அதனால தான் இப்போ வந்து கோதுமை தோசைக்கு வந்து ஊற வச்சுருக்கிறேன். முழு கோதுமை அப்புறம் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கிறேன். இது காலையில் வந்து அரைச்சிக்கிட்டே சமையல் வேலையை முடிச்சிடலாம். நைட்டு கிச்சன் வேலையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் முடிச்சிட்டேங்க. அகுல் வந்து சுத்தமாக காலியாகிடுச்சிங்க, தாம்பரம் போய் வாங்கிட்டு வரதுக்கு அவருக்கு நேரம் இல்லை, இங்கே லோக்கலில் தான் வாங்கி கொடுத்தாங்க, அதை தான் கழுவி வந்து கவுத்து வச்சுருக்கிறேன். மேக்ஸிமம் நைட்டு 9 மேக்ஸிமம் 10 o'clock என்னோடய வேலைகளை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருவேங்க. இப்போ ஏதாவது விரத நாட்கள் வந்தாலுமே நான் வந்து முதல் நாளே வந்து பூஜை ஜாமான்லாம் விளக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன், வெளியில் வரண்டாலாம் வந்து பெருக்கி விட்டுடுவேன். காலையில் வந்து அப்படியே வந்து லைட்டாக கழுவி விட்டுட்டு கோலம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தமிழ்வா படுக்கலாம், வெற்றி படுக்கலாமா, டிவி ஆஃப் பண்ணு, ரெட் கலர் பட்டன் அழுத்து, ரெட் கலர் பட்டன் அழுத்து, தேங்க்யூ, குட் பை, படுக்கலாம், டைம் ஆச்சு, நாளைக்கு போகணுமா இல்லையா, பால் பாலாடி போறியா இல்லையா, போறியா இல்லையா, அதுமாதிரி பண்ணக்கூடாது, கீழே கீழே சத்தம் கேட்கும், அங்கிள் திட்டுவாங்க, வா ஆஃப் பண்ணிட்டு வாடி,
நம்ம இது பார்க்கலாம், ரைம்ஸ் பார்க்கலாம். அம்மா ஃபோனில் யூடியூப்பில் ரைம்ஸ் பார்க்கலாம். விடையாங்க 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 விடையாங்க. ஆ தரேன், ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க. ஆ மேக்ஸிமம் 9:00 9:30 என்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு போயிடுவாங்க. அப்போ கொஞ்சம் நேரம் பசங்களும் விளையாண்டுருக்கும், கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்ப்பேன். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் வந்து எனக்கு வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அப்போ தான் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுவேன். வர நாள் மதியத்துக்கு மேலே தான் வந்து மேக்ஸிமம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் நான். இது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையில் வந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். காலையிலேருந்து என்னோடய விலாகை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு நாளைக்கு சீக்கிரமாக எழுந்துட்டேன்னா வந்து ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை பார்க்க போவேன். கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சுன்னா வந்து சமையல் வேலை பாதி இருக்கும் அடுப்பில், அதுக்கப்புறமா வந்து இந்த திருவேலையை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் கிச்சனில் சமைப்பேன். நம்ம வாசல் கொஞ்சம் பெரிய வாசலுங்க, அது கூட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கையெல்லாம் வந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறனாலே நான் மேக்ஸிமம் செவ்வாய் வெளி வந்து பெருக்கி தள்ளி கோலம் போட்டுடுவேன். மேக்ஸிமம் வந்து டெய்லியும் கூட்டுறது இப்போ வந்து விட்டுட்டாங்க. ஒன்றுட்டு ஒரு நாள் இல்லாட்டினா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி தான் வந்து இப்போ பெருக்கி தள்ளிட்டு கோலம் போடுறேன். இது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆள் வர வச்சு இங்கே வந்து முன்னாடி இருந்த இடம் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கவே இல்லை. ஏன்னா சாட்டர்டே சண்டேல வந்து பார்த்திங்கன்னா இந்த தடுப்பூசி போட்டு வந்ததுனால ரெண்டு நாளாகவே ஃபுல்லாகவே வந்து ரொம்ப டயர்டாக தான் இருந்தது. நான் வீடியோவும் எடுக்கவும் இல்லை, சண்டே விலாக்கு கூட நான் எடுத்து போடவே இல்லை. கார்ப்பரேஷன் வாட்டர் தான் வந்துட்டுருக்குது, இது அப்படியே வந்து செடிக்கு தான் விட்டுறது. இப்போ இந்த தண்ணியை வந்து இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா வடி கட்டிட்டு பிடிச்சிட்டு இப்போ சாப்பாடு மட்டும் வடித்தா வந்து சீக்கிரம் வந்து சாப்பாடு வீணாக போயிடுது, தண்ணி விட்ட மாதிரி போயிடுது. அதனால் சாப்பாடு வடிக்கிறதுல இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு, மற்றபடி சாம்பார் காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சும்மா குட்டி ஒரு கார்டன் மாதிரி தாங்க, செடியெலாம் ரொம்ப இருக்காது. ஒரு 4 தென்னங்கன்று, ஒரு எலுமிச்சங்கன்று, அதுக்கப்புறம் இந்த கொய்யா, அப்புறம் வந்து அரளி செடி வச்சுன்னா ரொம்ப புழு வைக்குதுன்ட்டு அது இப்போ தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வெட்டியாச்சு. செம்பருத்தி கண் செடி வந்து கீழ் வீட்டில் வந்து வச்சாங்க, அந்த செடி தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சங்குப்பூ, வெள்ளை கலர் சங்குப்பூ கொடி கொடியே நல்லா சூப்பராக வந்து வந்திருக்குதுங்க. நல்லா நிறையா பரவுது, பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. இந்த இன்னொன்று வயலட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கலர் வந்து பால்வாடியில் இருந்தது பார்த்தேன். ஆனால் அதில் விதை பார்த்தேன், கிடைக்கல. விதை இருந்தால் எடுத்துகிட்டு வந்து போடணும். சங்குப்பூ நிறைய வந்து பூக்குதுங்க, டெய்லியும் வந்து பிரிச்சுட்டு வந்து சாமிக்கு தான் வச்சு விட்டுட்டுருக்குறேன். சுண்டைக்காய் செடி, அப்புறம் வந்து கருந்துளசி, அதெல்லாம் வந்து நிறையா இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யா கண்ணெல்லாம் தானாகவே வந்தது தாங்க. இங்கே இருக்கிற அந்த கொய்யா, அப்புறம் வந்து சீத்தாப்பழ செடி, சுண்டைக்காய், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே வைக்கல, இது எல்லாமே தானாக வந்தது தான். பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது, பார்க்கவே நல்லா இருந்தது. மாதம் மாதம் க்ளீன் பண்ணிடுவோம். இப்போ தான் வந்து இந்த மழையினால் இப்போ 2 விட்டு வச்சுருந்தோம், ரொம்ப புல் அண்டி போயிருந்தது. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இது வந்து அந்த கார்ப்பரேஷன் வாட்டர் வந்து இந்த மழை தட்டிக்குள்ளே வந்து விழுங்க, அதுமாரி வந்து வெட்டி விட்டு வச்சுருக்குறோம். வெத்தலை கொடியும் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்குதுங்க. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு தான் இந்த மழை வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, மழை வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செழிப்பாக இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த மழையில் நல்லாவே வந்து வெத்தலை கொடி வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. கோலெல்லாம் போட்டுட்டு மேலே தான் போயிட்டுருக்கேன். இப்போ இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீர் பண்ணணும், இதெல்லாம் வந்து பொங்கல் க்ளீனிங்கில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டு அதை தான் கொஞ்சம் கண்ணப்படான் கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தெருவில் அந்த அவங்க வீட்டுக்கு அந்த வேலிக்கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செடியெலாம் வளர்ந்து இந்த ரோட்டு வரைக்குமே வந்து லைட்டாக கடந்ததுங்க, பார்க்கவே அசிங்கமாக இருந்தது. அதுவும் இப்போ என்ன பண்ணுறோம், மாதம் மாதம் அதுவும் ஆளை வச்சு வந்து அது க்ளீன் பண்ணி இங்கே எப்போ க்ளீன் பண்ணுறோமோ அதுமாரி அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுறது. அப்படி பண்ணும்போது பார்க்கவே நல்லா இருக்குது. வேலிக்குள்ளே இருக்கிறது தாங்க உங்களுக்கு தெரியுது, வேலிக்கும் வெளியிலையும் வந்து அவ்வளோ செடி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் டெய்லி இந்த வாசலை வந்து நல்லா பெருக்கி விட்டுட்டு இருந்தோம்னா இன்னமும் பார்க்க நல்லா பளிச்சுன்னு வந்து நீட்டாக இருக்கும். அதுதான் வந்து செய்ய முடியறதுக்கு இல்லாமல் இருக்குது. உள்ளே வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்கவே. அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் எஞ்சதுனால வந்து திருவள்ளி முடிச்சுட்டு வந்து தான் சமைக்கிறதுக்கு வந்தேன். காலையில் என்னோடய கிச்சன் எப்படி இருக்குதுன்ட்டு ஒவ்வொரு வியூ காமிக்கலாமேன்ட்டு தான் இதை அப்படியே வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு காலையில் கிச்சன் எப்போதுமே இப்படி தாங்க இருக்கும். எனக்காவது அலுப்பா நைட்டு பாத்திரம்லாம் எடுத்து வைக்கலன்னா அந்த பாத்திரம் கூட மட்டும் தான் வந்து நடுவில் வந்து நிற்கும், அது கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்ற நாள் எப்போதுமே எனக்கு கிச்சன் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து பால் வச்சுருக்கிறேன், குக்கரில் வந்து பருப்பும் வச்சுட்டேன். இட்லி மாவு வந்து காலி ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து காலி ஆனதுக்கப்புறம் உடனே இட்லிக்கு ஊற போடாமல் இப்போ இதுமாரி தாங்க பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து கோதுமை அரைச்சி தோசை சுடுறது, ஒரு நாளைக்கு கம்பு கேழ்வரகு தோசை, அப்புறம் பயிர் அடை, அதுமாரி வந்து எதனாவது பண்ணிக்கிறது. இந்த இந்த கோதுமை ஊற வச்சு தோசை சுடுற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். இது தோசையை தான் ஊற்றுனன்னு இல்லைங்க, இட்லியை கூட நம்ம ஊற்றிக்கலாம். தோசைக்குனா கொஞ்சம் தண்ணியாக மாவு அரைச்சிப்பேன், இட்லிக்குனா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுக்கணும். இதிலே கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து நம்ம வந்து ஆப்பம் மாரி கூட ஊற்றிக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
மாவு போட்டு விட்டுட்டு காயும் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறேன். என்னுடைய பசங்களுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு பண்ணுறதோட இதேமாரி ரவுண்ட் ரவுண்டாக வறுத்துட்டு பண்ணோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் இந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து இப்படி தான் பண்ணுறது, அந்த காராக்காரனை எல்லாமே இந்த மெத்தடில் தான் பண்ணுறது. ஏன்னா பசங்க இதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மசாலா டப்பில் இருக்கிற எல்லா மசாலாவும் போடுங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா என்னென்ன தூள் இருக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து வேக வச்சுருது. ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்க்க மாட்டேங்க, வானலில் தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தோசைக்கல்லில் சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மீன் வறுவல் மாதிரி வறுத்து எடுத்துப்பேன். இதில் இன்னொரு டிப்புங்க, 3 பர்னர் 4 பர்னர் உள்ள கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சமையல் உள்ள டக்குன்னு முடிச்சிருவாங்க. இதுமாரி 2 பர்னர் உள்ள ஸ்டவ் வச்சுருக்கவங்களுக்குலாம் மேக்ஸிமம் வந்து சமையல் வந்து அந்த பெரிய பர்னர் உள்ள ஸ்டவ்லேயே வந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணணுங்க. அந்த ஸ்டவ்வில் நான் மேக்ஸிமம் வந்து சாப்பாடு வச்சிருவேன் நான். அது வேகத்துக்குள்ளே கடகடன் இதில் வந்து சாம்பார் வைக்கிறது பொரியல் பண்ணுறதுனா வந்து இதில் முடிச்சிருவேன். பெரிய அடுப்பில் வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். எந்த வந்து சமையல் சீக்கிரம் வந்து முடியணுமோ அது பெரிய ஸ்டவ்வில் வச்சு பண்ணிவிடுவேன். கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற மாரிலாம் இருக்கிறதுலாம் சின்ன அடுப்பில் வச்சுருவேன். அப்படியே மாற்றி வந்து சமையல் வேலை சீக்கிரம் முடியுங்கிறதுக்காக அப்படி பண்ணிகிட்ருப்பேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு காயும் கட் பண்ணி வச்சுட்டேங்க. நைட்டே வந்து கோதுமையெல்லாம் ஊற வச்சதுனால அது நல்லாவே ஊறிடுச்சு, சீக்கிரம் வந்து மஞ்சிரும். இப்போ மாவை வழித்து வச்சுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுட்டு போகிறேன் கையோடவே. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தான், சாம்பாரும் பொரியல் சாதம் அதை மட்டும்தான் பண்ணுறேன். அப்படிங்கிறனால சீக்கிரம் வேலை முடிஞ்சிருது, டைம் நல்லா கிடைக்கிறதுங்கிறனால கையோடவே வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கிரைண்டர்லாம் தொடச்சி விட்டுட்டு எடுத்து வச்சுட்டு போகிறேன். சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இந்தமாரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நான் செஞ்சுட்டே இருக்கிறனால வந்து எனக்கு கிச்சன் கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, இம்மா வந்து இதை தோசைக்கல்லில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த தோசைக்கல்லில் அதை உருளைக்கிழங்கு வறுத்துக்கிட்டே சிங்கில் கிடக்கிற பாத்திரத்தையும் வந்து தேய்ச்சி வச்சுட்டு போகிறேன். சிங்கில் வந்து சேர சேர பாத்திரம் வந்து நம்ம விளக்கிட்டே இருந்தோம்னா நிறைய வந்து பாத்திரங்கள் சேராது, நம்மளுக்கு வேலையும் டக்குன்னு முடியும். பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு சாப்பாடு வடிச்சுட்டு சாம்பாரையும் தாளிச்சு விட்டு குக்கரில் வந்து வச்சுட்டு சவுண்டை தான் வைக்க போகிறேன். வச்சிட்டோம்னா அந்த சாம்பார் வேலையும் முடிஞ்சிடும். சமையல் வேலையை முடிச்சாச்சு, அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அவங்க போனதுக்கப்புறம் வந்து கிச்சன் க்ளீனிங் வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சிங்கில் வந்து பாத்திரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது, கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே தொடச்சிட்டு நம்ம பசங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து அந்த பாத்திரத்தோடு சேர்த்துட்டு ஒன்றாவே விளக்கி வச்சு எல்லாமே வந்துட்டு அப்படியே வச்சுட்டேன். பசங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ரெண்டு வேலைக்குமே சேர்த்து சாப்பாடு தாங்க. இன்றைக்கி டிஃபன்லாம் எதுவும் வந்து பண்ணலை. உருளைக்கிழங்கு பாருங்கள் செஞ்சு வச்சது எப்படி வந்து காலி ஆகுதுன்னு. என்னுடைய வெற்றிக்கு வந்து இதுமாரி பண்ணால் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சாதம் சாப்பிடாமல் வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே வந்து சாப்பிட்டுட்ருக்கிறான். கிச்சன் வேலையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதுமாரி தாங்க வந்து காலையில் நான் முடிச்சிருவேன். இம்மா வந்து இடையில வந்து காஃபி போடுறது, அப்புறம் மதியம் சாப்பிட்ற பாத்திரம் மட்டும் தான் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது முடிஞ்சு மதியம் விளக்குவான் மூடு இருந்தால் அப்படி இல்லைன்னா ஒரு இடையே ஈவினிங் விளக்கி வச்சுருவேன்.
இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு. இம்மா வந்து நான் வீடை வந்து பெருக்கி தள்ளிட்டு மா போட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் சாப்பிடுவேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து மேட்டெல்லாம் வந்து துவைச்சி போடலான்ட்டுருக்கிறேன். அதுமாதிரி மேலே மாடியில் எடுத்துகிட்டு போய் தான் வந்து துவைச்சி போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த வேலைகள்லாம் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மேட்டெல்லாம் மேலே போய் ஊற வச்சுட்டு வரலான்ட்டு வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா குரங்கு ஒடியாந்துருச்சுங்க. நான் பயந்தே போயிட்டேன். நான் மேலே குரங்கு நிறையா இருக்குதாட்டுக்கு, இப்போதைக்கு மேலே போக முடியாதாட்டுக்கு. பாருங்கள் உட்காந்துருக்கு தோன்னு. அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் வந்து மேலே இந்த மேட்டை வந்து துவச்சி போட்டுட்டு காய வச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து குளிக்கணும். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் இந்த வீடு பெருக்கி தள்ளிட்டு மா போடணும். அந்த வேலையை முடிச்சுட்டு இங்கே நேற்று வரண்டா மட்டும்தாங்க பெருக்கி தள்ளியிருந்தேன். எங்கள் படிக்கட்டுலாம் பெருக்கி தள்ளல நைட்டு. சரி காலையில் தள்ளிக்கலாமட்டு தான் இப்போ வந்து அதை பெருக்கி தள்ளிட்டு இருந்தேன். இந்த வேலையை வந்து முடித்தாச்சு. நேற்று நைட்டிலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாமே வந்து இப்படி தாங்க இருந்தது. இன்றைக்கி இந்தமாதிரி வேலைகள் தான் இப்படி தான் பண்ணியிருந்தேன். இது தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.